உறவுகளுக்கு வணக்கம். அதாவது பழைய சோழரில் சேர சோழ பாண்டியன் சொல்லக்கூடிய மூவேந்தரோட காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள், செப்பேடு பட்டயங்கள், இந்த அரசு ஆவணங்களில் அரசாங்கத்தோட உயர் அதிகாரிகளை குறிக்கும்போது மூவேந்த வேளாண் அல்லது வேளாண் அந்த ஏதோ ஒரு முன்னோட்டு போட்டு வேளாண் போட்டுட்டு வேளாண் வர்றதில் பெரும்பான்மையான வேளாண் சொல்லி சொல்லும்போது மூவேந்த வேளாண் அப்படின்னு தான் சொல்லு. ஸோ இந்த மூவேந்த வேளாண் யார், இவங்க எந்த மாதிரி ஒரு ஆட்கள், அதாவது அதிகாரம் படித்தவங்க அப்படின்னா, இந்த மூவேந்த வேளாண் அப்படிங்கிறவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி. அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எப்படி, உதாரணத்துக்கு திமுக அரசாங்கம் வந்தாலுமே அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பார், ஏடிஎம்கே அரசாங்கம் வந்தாலுமே அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பார், இல்லை இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இல்லாமல் வேறொரு அரசாங்கம் வந்தாலுமே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்கேயும் போக மாட்டார், அங்கேயே தான் இருப்பார். அவரோட அதிகாரமே எந்த அரசாங்கம் வந்தாலும் அவரோட அதிகாரம் சேம் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு அதிகந்த மூவேந்த வேளாண் சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகிகள் அல்லது அதிகாரிகள்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பாண்டியரோட ஆட்சி வருது அப்படின்னா, பாண்டியரோட ஆட்சி காலத்தில் சேம் இவங்களுக்கு அதே அதிகாரம் இருக்குது அந்தந்த பகுதிகளில். பாண்டியன் தோற்று சோழனோட ஆட்சி வருது அப்படின்னா சோழனோட ஆட்சி காலத்தில் இவங்களுக்கு அதே அதிகாரம் இருக்குது. ஸோ இந்த அதிகாரம் வந்து ஒரே மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. இந்த வேளாண்கிற பட்டம் வேல் வேளாண் ரெண்டும் ஒன்று தான். அந்த வேளாண்கிற பட்டம் வந்து சோழ தேசத்துக்குரியதாக தான் வந்து நச்சினார்க்கினியர் சொல்கிறார், பாண்டிய தேசத்துக்குரியதாக வந்து சொல்லப்படலை. பட் ஆனால் பிற்காலத்தில் வந்து பாண்டியனாலேயுமே மூவேந்த வேளாண், தென்னவன் மூவேந்த வேளாண் எல்லாம் பட்டம் கொடுத்து தன் அதிகாரிகளாக வச்சுக்கிறான். நச்சினார்க்கினியர் வந்து தெளிவாக சொல்கிறாரு, சோழ தேசத்தில் வேள் எனவும் அரசு எனவும் உரிமை எழுதிய வேளாளர் ஆகுவ. ஆனால் அதே சோழ தேசத்தில் வேள் எனவும் அரசு எனவும் உரிமை எழுதிய வேளாளர்னு சொல்கிற நச்சினார்க்கினியார் பாண்டிய தேசத்தை பற்றி சொல்லும்போது வேள் எனவும் அரசு எனவுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார். அதுக்கு பதிலாக காவிரி பட்டம் எழுதியோரும் குறுமுடி பிறந்தோரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதாவது காவிரி பட்டம் அப்படின்னா, காவிரின்னா அமைச்சர் பதவி செய்கிறது, அமைச்சர் தொழில் செய்கிறது. குறுமுடி பிறந்தோன்னா குறுநில மன்னர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த அரசுங்கிற அதிகாரமும் வேளுங்கிற அதிகாரமும் பாண்டிய தேசத்தில் வேளாளர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து அது ஒரு குறிப்பாக எடுத்துக்கலாம். அது நச்சினார்க்கினியர் வந்து தொல்காப்பி உரையில் வந்து இதை சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அதே நச்சினார்க்கினியார் மண்டிலமாக்களும் தண்ட தலைவருமாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வேளாளர்களை. இந்த மண்டிலமாக்கள்னால் இப்போ வீரச்சோழ மண்டலம், அந்த மண்டலம், இந்த மண்டலம்னு சொல்லி சோழர் காலத்தில் பாண்டிய காலத்தில் மண்டலங்களை பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மண்டலங்களுக்குள்ள தலைவராக இருக்கிறவங்க மண்டிலமாக்கள், மானா தலைவன், மண்டிலமாக்கள்னு சொல்லி இருப்பாங்க. அதுக்கடுத்து தண்ட தலைவருமாம், தண்ட தலைவர் அப்படின்னா தண்டு அப்படின்னா படையின் அர்த்தம், படை வீரர்களோட குறிப்பு, ஒரு படைப்பிரிவை குறிக்கிறது வந்து தண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ட தலைவராக, அதாவது படைத்தலைவர்களாகவும் இருந்தவங்க வேளாளர்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதை நச்சினார்க்கினியர் மட்டும் சொல்ல, இந்த படத்தில் இப்போ ஒரு ஆங்கில பேஜ் ஒன்று, படம் ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஆங்கில எழுத்துல, இது வந்து நொபுரு கரிஷ்மாங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் யாருன்னா ஜப்பான் நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் 20-22,000 மேற்பட்ட தமிழ் கல்வெட்டுகளை படித்து தமிழ் ஹிஸ்ட்ரி வந்து ஆராய்ச்சி பண்ணவர். ஸோ அவரே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாடு மீன்ஸ் சவுத் இந்தியாவை பொறுத்தவரைக்கும், வி ஆர் ஏபிள் டு ரிகார்ட் த வெள்ளாலாஸ் ஹூ வேர் த டாமினேட் காஸ்ட் ஆஸ் ஹேவிங் பிளேட் த ரோல் ஆஃப் சத்ரியாஸ் இன் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் தமிழ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது தமிழ் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் சத்ரியா ரோல் வந்து வெள்ளாளர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அதே சமயம் சத்ரியா ரோல் தனியாக இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்கிறார். ஆனால் பட் அது புரிதல், அதுக்குண்டான விளக்கம் மறுபடியும் சொல்கிறேன், இன்னொரு பதிவில் சொல்கிறேன். பட் இந்த இவர் என்ன சொல்கிறார் தெளிவாக, சத்ரியா ரோல் வந்து வேளாளர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அரசாங்க நிர்வாகத்தோட உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்தோட போர் வீரர்கள், படை வீரர்களாக இருந்தாலும் சரி, அது வந்து வேளாளர் தான் இருக்குது. இது தெளிவான எவிடன்ஸ். நச்சினார்க்கினியாரும் சரி, லேட்டஸ்ட்டாக இப்போ 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நபுரு ஹரிசாமும் சரி, எல்லாருமே வந்து வேளாளர் தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க. உயரதிகாரும் சரி, போர் வீரர்கள், படை வீரர்கள் எல்லாமே அரசாங்க ரீதியாக. ஓகேவா. அடுத்து இந்த மூவேந்த வேளாண் அப்படிங்கிற பற்றின
கல்வெட்டு தொகுப்பில் பார்ப்போம். ஏன்னா மூவேந்த வேளாண் யார் அப்படின்னா, வேளாளருக்கு தான் மூவேந்த வேளாண்னு சொல்லி நான் சொன்னேன்ல, அதுக்கு சில ஆதாரங்களை நான் வந்து வரிசையாக எடுக்கிறேன். அந்த ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். வரிசையாக கவனித்து பாருங்கள். தொல்லியல் ஆதாரங்களை வந்து மத்திய தொல்லியல் துறை, மாநில தொழில்துறைன்னு சொல்லி ரெண்டு தொழில் துறை இருக்குது. அதில் மத்திய தொழில்துறை ஆதாரங்கள் தனியாக, மாநில தொழில்துறையில் இதில் நான் உங்களுக்கு மத்திய தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையோட ஆவணங்களை வந்து நான் சொல்கிறேன். அதில் வந்து கோவை மாவட்ட கல்வெட்டுகள், திருப்பூர் மாவட்ட கல்வெட்டுகள், ஈரோடு மாவட்ட கல்வெட்டுகள் அப்படிங்கிற கல்வெட்டுகள்லாம் வந்து கொங்கு வேளாளர்களை வந்து மூவேந்த வேளாண்னு சொல்லி சொல்லக்கூடிய கல்வெட்டுகளை வந்து இதில் காமிக்கிறேன். அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா சோழி வேளாளர், கார்காத்த வேளாளர், சைவ வேளாளர், ஆர்நாட்டு வேளாளர் இவங்களுடைய கல்வெட்டுகளெல்லாம், இவங்கள மூவேந்த வேளாண் சொல்லி சொல்லக்கூடிய கல்வெட்டுகளையாக பட்டயங்கள்லேருந்து ஆதாரங்களை எடுத்து நான் இதில் காமிக்கிறேன். முதற்கட்டமாக கோயம்புத்தூர் மாவட்ட திருப்பூர் மாவட்ட கல்வெட்டு, திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர், அதாவது காங்கி வட்டத்தில் இருக்கிற முத்தூர் கல்வெட்டில் தொடரிய 45 அதில் ஸ்வஸ்தஸ்ரீ, முத்தூரில் இருக்கும் வெள்ளாளன் மணியரில் வன்றன் மாராயனான தென்னவன் மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இல்லை தென்னவன் அப்படின்னா, தென்னவன்கிறது வந்து பாண்டியனை குறிக்கிறது, பாண்டிய மூவேந்த வேளான் அப்படின்னு கூட சொல்லலாம். வெள்ளாளன்கிறது இங்கே ஜாதி பேரை குறிக்குது. மணியர்களில், மணியருங்கிறது வந்து கொங்கு வேளாளரில் இருக்கக்கூடிய ஒரு கோத்திர பெயர், அதாவது கூட்ட பெயர்னு சொல்லுவாங்க தமிழில், சமஸ்கிருதத்தில் கோத்திர பெயர்னு சொல்லுவாங்க. அந்த கோத்திர பெயரை குறிக்கிறது மணியன்கிற கோத்தம். அந்த மணியன் கோத்திரத்தை சேர்ந்தவன் வன்றன், வன்றன்னா வன்மையான, மாராயன், மாராயனா பெரிய ஒரு அரசன், ராயன்னா அரசன் தலைவன் அப்படின்னு அர்த்தம், மாராயன்னா பெரிய தலைவன், தென்னவன் மூவேந்த வேளாங்கிற பட்டத்தோடு அவன் வந்து இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து இந்த கல்வெட்டு சொல்லுது. அடுத்து விஜயமங்கலத்து கல்வெட்டு, அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் இருக்கிற விஜயமங்கலத்தோட கல்வெட்டை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இதில் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மூவேந்த வேளாங்கிறது வந்து வெள்ளாளர்களுக்குரியது, வேளாளர்களுரிய பட்டமாக சொல்லப்படுதில்லை. அதே சமயம் இந்த மூவேந்த வேளாங்கிறது 95% கல்வெட்டு வந்து வேளாளர்கள் கிடைக்கும்போது, ஒரு 5% கல்வெட்டு வந்து வேறு ஜாதியினருக்கு வந்து மூவேந்த வேளாண் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட, இப்போ உதாரணத்துக்கு பிராமணருக்கும் வேறு மற்ற இனக்குழுக்கும் மூவேந்த வேளான்னு சொல்லி பட்டம் கொடுக்கப்பட்டு அவங்களையும் வந்து உள்ள அரசாங்க நிர்வாகத்துக்குள்ளே சேர்த்திருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் அதையே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, நீங்கள் மட்டும் எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. காரணம் என்னென்னா, தெளிவாக அதில் 95% கல்வெட்டு, கல்வெட்டுகளை தொகுத்திங்கன்னா 100 கல்வெட்டுகளில் 95% கல்வெட்டுகளை வந்து வேளாளர்களுக்கு தான் வந்து மூவேந்த வேளான்னு சொல்லி கிடைக்கி. அதனால் அதில் எந்த குழப்பம் வேண்டாம். இப்போ இந்த கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளாளன் படைத்தலைகளில் நேரிய மூவேந்த வேளான் அப்படிங்குது. அதாவது படைத்தலைங்கிறது கொங்கு வேளாளரில் இருக்கிற ஒரு உட்பிரிவு, அவங்கள வந்து நேரிய மூவேந்த வேளாண் அப்படின்னு சொல்லி சொல்லுது. வேளாளங்கிறது ஜாதி பேர் தெளிவாக சொல்லிடுது. அடுத்த கல்வெட்டு பார்ப்போம். இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் ஆனைமலை பகுதியில் கிடைக்கிற ஒரு கல்வெட்டு. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, வெள்ளாளன் வட்டமணியனான அதிராஜராஜ வஞ்சி வேளாண் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது வெள்ளாளன்கிறத ஜாதி பேர் சொல்லுது, வட்டமணியன்கிறது கோத்தர பேர், அதாவது கோத்தரம்ங்கிறது சமஸ்கிருத சொல், கூட்டம் அப்படிங்கிறது தமிழ் சொல், வட்டமணியன்கிறது மணியன்லேயே வந்து வடமணியன், தென்மணியன், வட்டமணியன், நெட்டமணியன் சொல்லி கொங்கு வேளாளர் வந்து நிறைய கூட்ட பெயர்கள் இருக்குது. அதில் வட்டமணியன் கோத்தரத்தை சேர்ந்த ஒரு நபர், வெள்ளாளர் ஜாதியை சேர்ந்த வட்டமணியன் கோத்தரத்தை சார்ந்த அதிராஜராஜ வஞ்சி வேளான்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன்ல, முதல்லையே சொன்னல, மூவேந்த வேளாண் மட்டும் இல்லாமல் வேளாண் கூட முன்னாடி ஏதாவது ஒரு ஒட்டு எழுத்துக்களோட சொல்லி வரும், இது வஞ்சி வேளாண் அந்த மாதிரி. வேறு இதில் வந்து வஞ்சி வேளாண் வந்திருக்குது. வஞ்சிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சேரர்களோட ஒரு தலைநகர், சேர மன்னர்களோட பகுதியில் ஒரு தலைநகர். ஸோ அந்த வஞ்சி பகுதியோட வேளாண் அப்படிங்கிறவன் தலைவன், வேளாண் இந்த இடத்துல தலைவனாக பொருள் வருது. அந்த வஞ்சி பகுதியோட தலைவன் அதிராஜராஜ வஞ்சி வேளான்னு சொல்லி இந்த வட்டமணியின் கூட்டத்துக்காரங்களை சொல்லுது. இப்போ அடுத்த கல்வெட்டு பார்ப்போம். இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா, கோவை மாவட்டம் கோயில்பாளையங்கிற ஊர், அதாவது அந்த ஊர் பேர் பழைய பேர் கவையன்புத்தூர், கவைய காளியம்மன் அங்கே கோவிலுக்கு, அந்த ஊரில் கிடைக்கிற கல்வெட்டு. இது வந்து பாலவெள்ளாளர் அப்படிங்கிற உட்பிரிவினோட ஒரு கல்வெட்டு. அதில் பல விழாவில் மலையன்னு சொல்லி ஒரு கோத்திரம் இருக்குது, கூட்டம்.
அந்த கொடுத்தாரோட கல்வெட்டு. இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, கவையன்புத்தூரில் இருக்கும் வெள்ளாளன் மலையரில் கேசன்கோனான தமிழ் வேளான் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு சொல்லுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதாவது வேளாங்கிறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு ஒட்டோட வரு அப்படின்னு சொல்லி, மூவேந்த வேளான் அல்லது அப்ளை பண்ண வஞ்சி வேளான் அந்த மாதிரி வந்து இவன் தமிழ் வேளான் அப்படின்னு சொல்லி இந்த குளத்துக்காரங்களை இந்த கூடத்துக்காரங்களை வந்து சொல்லுது. பல வேளாளரை சேர்ந்த மலைய கோத்திரத்துக்காரங்க மலையர், மலையருங்கிறது ஒரு கோத்தர் பேர், அந்த கோத்தர் பேர் தமிழ் வேளான் சொல்லி சொல்லுது. இப்போ அடுத்த கல்வெட்டு பார்ப்போம். பார்த்திங்களா, ஈரோடு மாவட்டம் சித்தோடுன்னு சொல்லி பேரில் இன்றைக்கி இருக்குது, பைபாஸ்லேயே இருக்குது, பெருந்துறை தாண்டி பெருந்துறைக்குமே பவானி நடுவால் சித்தோடுங்கிற ஊரில் இருக்குது. அந்த ஊரில் கல்வெட்டு கிடைக்கிற கல்வெட்டு இதில் இதில் முக்கியமான விஷயம், இதில் இன்னொரு விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன். நம்ம கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த வரலாற்று ஆசிரியரும் சரி, எல்லாம் எழுதுகிறவங்களும் சரி, அவங்களோட கோத்தர பெயர்கள் அதாவது கூட்ட பெயர்கள் எழுதும்போது காடை கூட்டம் ஆந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி எழுதி இந்த காடையை வந்து காடை குருவியோடு கொண்டு போய் தொடர்படுத்துறது, ஆந்தை வந்து ஆந்தைங்கிற பறவையோடு கொண்டு போய் தொடர்படுத்துறது, செம்பூதன் அப்படிங்கிற கொடுத்த பேரை செம்பூத்தான்னு எழுதி அது செம்பூத்து பறவையோடு கொண்டு போய் தொடர்படுத்துறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. ஆனால் பழைய ஆவணங்களில் கல்வெட்டுகளில் செப்பீடு வட்டியங்கள் எல்லாம் எந்த இடத்துலையுமே காடைன்னு சொல்லி வராது, எல்லா இடத்துலையும் காடன்னு தான் வரும். பனங்காடன், சாகாடன், சாகாடுன்னா காடுகளுக்குரியவன், மறை இப்போ சிவனுக்கே வந்து திருமறை காடன்னு சொல்லி பேர், காடன்கிறது அந்த கோத்திர பேர், சரியான கோத்திர பேர், அதே காடை குருவியோடு கொண்டு போய் ஒப்பிடுறது முதல் தவறு. ரெண்டாவது தவறு பார்த்திங்க அப்படின்னா, ஆந்தை ஆந்தைங்கிறது என்ன அப்படின்னா, ஆதன் கூட்டல் தந்தை, இந்த ரெண்டு சொல்லு சேர்ந்த வார்த்தை தான் ஆந்தை அப்படிங்கிறது. என் தந்தை அப்படின்னு சேர்த்து படிக்கும்போது எந்தைன்னு படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆதன் தந்தைன்னு படிக்கும்போது ஆந்தைன்னு சொல்லி திரிவாகு, அதுதான் ஆந்தைன்னு சொல்லி வருது. அதை வந்து ஆந்தை பறவைக்கும் அந்த கோத்திர பேருக்கு சம்மந்தம் கிடையாது, ஆதன் தந்தைங்கிறது தான் அதோட ஆந்தைன்னு சொல்லி வர்றது. அதே மாதிரி தான் செம்பூதன், செம்னா செம்மையான, பூதன் வெறும் பூதன் சொல்லி ஒரு கோத்திர பேர் இருக்குது, செம்பூதன் ஒரு கோத்திர பேர் இருக்குது. உதாரணத்துக்கு கண்ணன் சொல்லி ஒரு கோத்திர பேர் இருக்குது, செங்கண்ணன் சொல்லி ஒரு கோத்திர பேர் இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி பூதன் செம்பூதன் தான் இருக்க வழியோ, செம்பூத்தான்னு சொல்லி எங்கேயுமே இல்லை, அதை கொண்டு போய் செம்பூத்து பறவையோடு சொல்லி இணைக்கிறாங்க, இது அப்பட்டமான தப்பு. இதை பற்றி தனியாக ஒரு காணொலி போடுறேன், விவரமாக ஒரு காணொலி போடுறேன், இதில் ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு, சுருக்கமாக முடிச்சிடறேன். இந்த சிற்றோட்டில் இருக்கும் வெள்ளாளன் காடை கூட்டத்துக்கார், இன்றைக்கி உங்கள் ஸ்லாங் லோக்கல் ஸ்லாங்கில் சொன்னிங்கன்னா காடை கூட்டம்னு சொல்லலாம், அந்த காடை கூட்டத்தை சேர்ந்தவொன்னே, காடைகளில் ஆடன் புளியனான உத்தமச்சோழ தமிழ் வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏற்கனவே சொன்னதுதான் தமிழ் வேளான் சொல்லி இவனை சொல்லி சொல்லுது. இதில் வந்து தெளிவாக வேளாண் பட்டம் வெள்ளாளருக்கு இருக்குதுன்னு சொல்லிதான், அதுவுமே சாதாரணமில்லை உத்தமச்சோழ தமிழ் வேளான்னு சொல்லி தெளிவாக சொல்லுது. இதை பற்றின தனியாக ஒரு பதிவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வேளாண் பட்டம் இவங்க காடை கூட்டத்துக்கு இருக்குதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ அடுத்த கல்வெட்டு பார்ப்போம். இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா பழைய அதாவது ஈரோடு மாவட்டத்தில் காரையூர் அப்படிங்கிற ஊர், காங்கை சுற்றுவட்டார் பகுதியில் காரையூர் அப்படிங்கிற ஊரில் கிடைக்கிற கல்வெட்டு. இந்த கல்வெட்டு யாரோட கல்வெட்டு அப்படின்னா, நம்ம தீரன் சின்னமலை, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை இருக்கிறார்ல, அவங்களோட முன்னோர்களோட அவங்களோட தாத்தா பாட்டம் கூட்டனோட கல்வெட்டு. அந்த பயிரருங்கிறது அந்த கோத்தர பெயர், அந்த தீரன் சின்னமலையோட கோத்தரது பெயர், கூட்ட பெயர், கூட்டம் கோத்தரம் ரெண்டு ஒன்று தான் அந்த முன்னோர்களோட கல்வெட்டு. அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, காரையூரில் வெள்ளாளன் பயிரர்களில் கொங்குவேல் அரையன் ராட்சச பெருமான்னு சொல்லி கீழே வரு, இதில் மறைஞ்சிருச்சு. ராட்சச பெருமானுங்கிறது சத்திரியர்கள் போட்டுக்கக்கூடிய பட்டம், அதை பற்றி தனியாக விளக்கமாக ஒன்று பதிவு சொல்கிறேன். வெள்ளாளன் பைரர்களில் கொங்கு வேல் அறையன்னு சொல்லி சொல்லுது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேல் வேளான் எல்லாம் ஒன்று தான் அப்படின்ட்டு, வேல் வேளான் அதை பற்றின விளக்கமே தனியாக ஒரு பதிவு போடுறேன். இதில் சொன்னோம்னா ஒன்றா நீண்டுகிட்டே போகும் பதிவு, இப்போவே 10 நிமிஷத்துக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. இப்போதைக்கு இந்த வேலுங்கிற பட்டம் வேளாளர்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக நீங்கள் எடுத்துக்கோங்க. விளக்கமாக எடுத்து சொல்கிறேன். இப்போ அடுத்த கல்வெட்டை பார்ப்போம். இவ்வளோ நேரமாக கொங்கு வெள்ளாளர், படித்தலை வெள்ளாளர், பால வெள்ளாளர் இவங்களோட கல்வெட்டுகளை பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்க அதே மாதிரி, இப்போ சோழிய வெள்ளாளர், கார்காத்த வெள்ளாளர், சைவ வெள்ளாளர், ஆறுநாட்டு வெள்ளாளர் இவங்களோட கல்வெட்டுகளை கல்வெட்டுகளில் அதை வந்து கல்வெட்டு காட்டில் இந்த திருவெந்தலூர் செப்பேட்டிலிருந்து சில குறிப்புகள் எடுத்து இதில் போட்டிருக்கேன். ஸோ கல்வெட்டுகளையும் தொகுத்து வச்சுருக்கேன்,
பதிவு காணொலி ரொம்ப நீளமாக போகிறதுனால சிம்பிளாக முடிக்கணுங்கிறதுக்கு வேண்டி இந்த திருவெந்தளூர் செப்பேட் எடுத்திருக்கேன். இந்த திருவெந்தளூர் செப்பேடுங்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவெந்தளூருங்கிற இடத்துல கிடச்சது சோழர் காலத்து செப்பேடு, இரண்டாம் ராஜேந்திரனோட செப்பேடு. ராஜாதிராஜன் கொஞ்சம் பாட்டில் வரும். அந்த இரண்டாம் ராஜேந்திரனோட செப்பேட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கொங்கு வள்ளலார் கோத்தமலை இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தேன்ல, காடை காடகோட்டம் மணியன் மலையன் இந்த மாதிரிலாம் சொன்னோம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி சோழி வள்ளலாருக்கு, கார்காத்த வள்ளலாருக்கு, ஆறுநாட்டு வள்ளலாரு, சைவ வள்ளலார், இந்த நாலு உட்பிரிவுக்காரங்களுக்குமே கடைசியில் உடைய உடையன்னு சொல்லி முடியும். அந்த ஊர் உடையான், இந்த ஊர் உடையான், அந்த கிளான், இந்த கிளான் அப்படின்னு சொல்லி உடைய உடையான்னு சொல்லி முடியற கோத்திரம். ஸோ அதில் கோத்திர பெயர்களை எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து உட்பிரிவில் வந்து சொல்லியிருக்காரு. இந்த கல்வெட்டுலேயே பார்த்திங்கன்னா கொங்கு வெள்ளாளர், பால வெள்ளாளர்னு சொல்லி நான் தான் பிரித்து சொல்லணும் இல்லையோ, அந்த கல்வெட்டில் எந்த இடத்துலையும் உட்பிரிவில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த நாலு உட்பிரிவுக்காரங்களுக்குமே வெறும் கோத்திர பெயரை மட்டும்தான் சொல்லியிருக்க முடியும், அவங்க எந்த உட்பிரிவுன்னு சொல்லி சொல்லாது. ஸோ அந்த கோத்திர பெயரை, அந்த கோத்திர பெயரை வச்சு தான் அவங்க எந்த உட்பிரிவுன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து அந்த பட்டயத்தில் வர விஷயங்களை பார்ப்போம். அதில் உள்ள பார்த்திங்கன்னா குற்றாலம் உடையான், உடையான்ங்கிற பெயரோட குற்றாலம் உடையான் அப்படின்னு சொல்லி வருதுல, இந்த குற்றாலம் உடையான் அப்படிங்கிறது வந்து சைவ வள்ளலாரில் ஒரு கோத்திர பேர். அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, சலுக்கு சலுக்கி குலகால மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சலுக்குங்கிறது தெலுங்கு மன்னர்கள் குறிக்கிறது. அந்த குலகாலம்னா அந்த தெலுங்கு குலத்துக்கு வந்து யமனாக இருந்தவன் அப்படின்னு சொல்லி மூவேந்த வேளான் சொல்லி சொல்லுது. அடுத்து புன்னை நல்லவருடையான் ஜெகத் கண்ட மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த புன்னை நல்லவருடையான் அப்படிங்கிறது வந்து சைவலாளரில் ஒரு கோத்தர் பேர். நல்லூருடையான் அப்படின்னு வந்து அதிகமாக சைவலாளருக்கு அந்த கோத்தர் பேர் வரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணந்தை காவிதி கம்பன், கண்ணந்தைங்கிற கோத்தர் பேர் சொல்லுது. இந்த கண்ணந்தைங்கிற கோத்தர் பேர் வந்து கொங்கு வேளாளரில் இருக்கக்கூடிய ஒரு கோத்தர் பேர். அதில் வந்து ராஜாதிராஜ மூவேந்த வேளான்னு சொல்லி அவங்கள சொல்லுது. இங்கே முக்கியமாக எல்லா இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா, இப்போ இதில் கொங்கு வெள்ளாளர் இருக்குது, சைவ வெள்ளாளர் இருக்குது, அந்த கோத்தர் பேரை வச்சு அவங்க எந்த உட்பிரிவுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி காமிச்ச இதிலெல்லாம் வந்து கல்வெட்டிலெல்லாம் வந்து வெள்ளாளன் வெள்ளாளன்னு முன்னாடி காமிச்சேன். இதில் வந்து வெள்ளாளன்னு சொல்லி வரல, ஏன் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து சோழர் காலத்தில் வெள்ளாளர்கள்லேயும் வந்து காணியாளர் குடியானவர் நாட்டார் காணியாளர் குடியானவன் சொல்லி இந்த மாதிரி பிரிவுகளெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து காணியாளர் அந்தஸ்து, அதாவது ஒரு அந்த உயர ஒரு தலைமை பதவிக்கு போயிட்டாங்க, ஒரு அமைச்சு பதவிக்கு ஒரு தலைமை பதவிக்கு போயிட்டாங்கன்னா முன்னாடி வந்து அவங்க தன்னை வெள்ளாளன் அந்த ஜாதி பேரை வந்து குறிப்பிட்ட பழக்கம் வந்து கிடையாது. ஸோ அதனால தான் அரசனோட சரி, சிறு குறுநில மன்னர்கள் சரி, அதிகாரிகளும் சரி, டக்குன்னு எந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்ட்டு அதில் நேரடியாக குறிப்பிட்டிருக்காது. ஆனால் அதில் சில குறிப்புகளை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்கலாம். அந்த குறிப்பு தான் இந்த மாதிரி கோத்தர பேர். இப்போ கண்ணந்தைங்கிற கோத்தரம் வந்து கொங்கு வெள்ளாளருக்குரியங்கிறது தெளிவாக இருக்குல்ல. அதே மாதிரி நல்லூருடையான்ங்கிறது சைவ வெள்ளாளருக்குரியது. ரவிபாலருடையான் அப்படின்னா சோழி வெள்ளாளருக்குரியவங்க. ஆலத்தூர் ஆலத்துடையான் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஆறுநாட்டு வெள்ளாளருடையவங்க அப்படின்னு சொல்லி வரும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நல்லூருடையான், பெரியங்குடையான், பூண்டியூருடையான், காட்டூருடையான், கூத்தூர் கிழான், மணற்குடையான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் இப்போ அந்த நல்லூருடையான் வந்து சைவ வெள்ளாளரோட கோத்திரம். பெரியங்குடையான்ங்கிறது வந்து ஆறு நாட்டு வெள்ளாளரோட கோத்திரம். அந்த மாதிரி காட்டூருடையான்ங்கிறது ஆறு நாட்டு வெள்ளாளரோட கோத்திரம். கூத்தூர் கிழவன் அப்படிங்கிறது சோழி வெள்ளாளரோட கோத்திரம். மணற்குடையான் அப்படிங்கிறது வந்து ஆறு நாட்டு வெள்ளாளரோட கோத்திரம். இந்த மாதிரி வந்து அந்த கோத்தரை சேர்ந்தவங்களுக்கு அவங்களோட மூவேந்த வேளாண்ங்கிற பட்டத்தோடு இருக்கிறது வந்து இதில் சொல்லப்படுது. அதில் மனுகுலகேசரி மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்ததில் பார்த்திங்கன்னா கரிகாலச்சோள மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து பூண்டியூருடையான் அவனை என்ன சொல்லுது அப்படின்னா, எதிரிலிச்சோள மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து காட்டூருடையான், காட்டூருடையான்ங்கிறது சுந்தரம் மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதில் இப்போ தி மூவேந்த வேளான், மனுகுலகேசரினா சூரிய குலத்தில் சிங்கம் போன்றவன். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு பதிவில் போடுறேன், அடுத்த காணொலியில் போடுறேன். இப்போ நாம் அடுத்த பக்கத்துக்கு போவோம். இந்த பட்டயத்தோடு அடுத்த பக்கத்துக்கு போவோம்.
இப்போது இந்த பக்கத்தில் வந்து பெரும்பான்மையான நெடுஞ்சேரி குடையான், சிகர உடையான், சதுரங்க உடையான் இதெல்லாம் வந்து பெரும்பான்மையான கார்காத்த வெள்ளாளர்களோட கோத்திர பெயர்கள். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லூர் உடையான், ராஜ மகேந்திர மூவேந்த வேளான், அடுத்து பாருங்க கொண்டலூர் உடையான் அந்த கோத்திரத்துக்காரங்களை ஜனநாத மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து கயற்பாக்க கிளான் அவனை வந்து என்ன சொல்லுது, அந்த கோத்திரத்துக்காரங்களை ராஜ விக்கிரம மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து நெடுஞ்சேரிக்கு உடையான் அப்படிங்கிற கோத்திர பேரை கோத்திரத்துக்காரர் என்ன சொல்லுது அப்படின்னா கடகம்னா வாழ்னு ஒரு பொருள் இருக்குது, இல்லை கடாரங்கொண்டான்னு எடுக்கலாம், இல்லை கடக்கம் கொண்டான் சோழ மூவேந்த வேளான்னு சொல்லி சொல்லுது. அடுத்து இருமுடி, அது இருமடின்னு ஓட்டுருக்கு, இருமுடின்னு தான் படிக்கணும், ஏதோ எழுத்து பிள்ளையாக இருக்க மாட்டேக்கு. இருமுடி சோழ மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து நரலோகநாத மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து சதுரங்குடையான் அந்த கோத்திரத்துக்காரங்களை பாருங்கள், மகிமாலய மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லிது. மகிமாலயன் வந்து இருக்குவேலியரோட ஒரு பேர். அடுத்து வைப்பூர் கிழவன், அவனை என்ன சொல்லுதுன்னா சோழ குலோத்துங்க மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இதில் பெரும்பான்மையான கோத்திர பேர்கள் வந்து கார்காத்த வேளாளர்களோட பேர். நீங்கள் வேணால் நீங்களே எடுத்து பாருங்கள், கார்காத்த வேளாளர்களோட கோத்திர பேர்கள் எடுத்து பாருங்கள், ஆறுநாட்டு வேளாளர்களோட கோத்திர பேர் எடுத்து பாருங்கள், சைவ வேளாளரோட கோத்திர பேர்கள் எடுத்து பாருங்கள், சோழி வேளாளரோட கோத்திர பேர்கள் எடுத்து பாருங்கள். எல்லா கோத்திர பேருமே இந்த மாதிரி உடையான் உடையான் தான் மொழி. 180 கோத்திர பேர்கள் வந்து உடையான் மொழி, மீதி ஒரு 20% கோத்திர பேர் வந்து கிளான் கிழவன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மொழி. நீங்கள் அது இதை பூரா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதோடு விடாதீங்க, உங்கள் கோத்திர பேர்களை போய் எடுத்து உங்கள் கோத்திர பேருக்கு இந்த மாதிரி கல்வெட்டுகளில் செப்பு பட்டியங்களெல்லாம் உங்கள் கோத்திர பேரை சொல்லி உங்களோட பட்டங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி தேடி எடுங்க. வருங்காலத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் வரலாறு தேடி எடுக்கலை அப்படின்னா காணாமல் போயிடுவீங்க. இன்றைக்கி பல பேர் 80% சமுதாயம் நம்மளுடைய வரலாறை திருடிட்டுருக்காங்க, அதனால் தெளிவாக உங்கள் வரலாறை பாருங்கள். இப்போ அடுத்த பக்கத்துக்கு போவோம். இதில் செம்பியன் அணுத்திர மூவேந்த வேளான் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து இப்போ 25 நிமிஷத்துக்கு பக்கமாக போயிடுச்சு. எங்கே ஷேர் பண்ணுறது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக முடிச்சிட்றேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதில் வீரக்கொடி வேளாளர், முசுகுந்த வேளாளர், பாண்டிய வேளாளர், துளுவ வேளாளர், நாஞ்சில் நாட்டு வேளாளர், நற்குடி வேளாளர் இவங்களோட வரலாறுகள் எல்லாம் வந்து இன்னும் இருக்குது. அதெல்லாம் சொல்லி முடிக்கும்போது ரொம்ப நீளமாக போயிடு, அதை வந்து அடுத்த காணொலியில் சொல்கிறேன். இப்போ சொல்லியிருக்கிறது கொங்கு வேளாளர், கார்காத்த வேளாளர், சைவ வேளாளர், சோழி வேளாளர், ஆறுநாட்டு வேளாளர் இவங்களுக்கு வந்து மூவேந்த வேளாண் வர்றதை மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். மீதி அடுத்த ஆடுகளை வந்து இன்னொரு காணொலியில் சொல்கிறேன், அதனால் இதை நான் வேகமாக படிச்சு விட்டு போகிறேன், பார்த்துக்குங்க. அடுத்ததில் பார்த்திங்கன்னா செம்பியன் மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கடுத்த ஆளை வந்து என்ன சொல்லுதுன்னா சோழ சிகாமணி மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து பாருங்கள் ஆலத்தூர் உடையான்னு வருது பார்த்திங்களா, 4வது வரியில் இந்த ஆலத்தூர் உடையான்ங்கிறது வந்து ஆறு நாட்டு வேளாளர், அதாவது மொட்டை வேளாளர்னு சொல்லுவாங்க சிதம்பர சுற்றி இருந்தவங்க, அவங்கள பாருங்கள் வானவன் மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது 5வது இருக்குன்னா ராஜேந்திர சோழ மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இதோட விளக்கங்களெல்லாம் இன்னொரு நாள் சொல்கிறேன். அடுத்த பக்கத்துக்கு போவோம். இதில் பார்த்திங்கன்னா நிருப விச்சாதிர மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லுது. விச்சாதிரனுங்கிறது வந்து ராஜராஜனோட ஒரு முக்கிய படைத்தளபதி, ராஜ விச்சாதிர காமுண்டன் அப்படின்னு சொல்லி கல்வெட்டு கிடைக்கி, ஒரு 7-8 இடத்துல கல்வெட்டு கிடைக்கி. வெள்ளாளன் கோவன் விச்சாதிரன் வணக்கிடத்து ஏறிழங்குவதின்றி ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு கிடைக்கி, அதை பற்றி விரிவாக பேசுவோம். அடுத்து பாருங்கள் ராஜ விச்சாதிர மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லுது. அடுத்து வீர விச்சாதிர மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லுது. ஆகமமல்ல குலாந்தக மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லி. அடுத்து சோழகுல மாணிக்க மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்கள் மதுராந்தக மூவேந்த வேளான் அப்படின்னு சொல்லுது. ராஜமார்த்தாண்ட மூவேந்த வேளான், இந்த கீரங்குடையான், நரிதங்கலமுடையான் இந்த கோத்திர பேர்களெல்லாம் நீங்கள் தேடி எடுத்து பாருங்கள், கோத்திரங்களில் யார் யார் என்னென்ன கோத்திரம் வருதுன்ட்டு விரிவாக அடுத்த காணொலியில் ஒன்று கொஞ்சம் விரிவாக பேசுவோம். இப்போ இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கோயிலுக்கு பின்புறம் அம்மன் சன்னதி நேர் எதுக்கால கோயிலுக்கு பின்புறம் கிடைக்கிற கல்வெட்டு. இதில் குதிரை சேவகன் அதாவது குதிரை வீரன்னா சொல்லுது. ரவிபாலூர் உடையான், வெள்ளாளன்,
சாத்தன்குடி வெள்ளாளன் ரவிபாலருடையான் வந்து குதிரை சேவமாக உடையார் கோயில் எழுத்து வெட்டு வைக்கின்ற அந்த கோயிலில் இருக்கிற முத்து முத்தான எழுத்துக்கள் அழகான எழுத்துக்கள்லாம் வந்து இவர் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. அது மேலே தான் தச்சர்கள் வந்து வெட்டியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுது. இதை பற்றி விரிவாக இன்னும் பேசணும்னா நேரம் அதிகமாக எடுக்கிறதுனால இதை பற்றி தனியாக ஒரு காணொலி போடுற முக்கியமான கல்வெட்டு. அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சமுதாயத்தோட எல்லா பிரிவுகளோட வரலாறு வந்து தொடர்ந்து இந்த சேனலில் வந்து இடம்பெறுவு. நீங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் பட்டன் போட்டு வைங்க. நோட்டிஃபிகேஷன்னா அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கலாம். நம்ம தென்னிந்தியாவோட வரலாறு அப்படின்னாவே அது வேளாளர்களோட வரலாறு தான். அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அந்த வரலாறு வந்து திரும்ப மீட்டெடுத்து நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தனா இந்த வீடியோவோட லிங்க் எடுத்து நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு உங்கள் நீங்கள் வச்சுக்கிற குரூப் இண்டிவிஜுவலாக முக்கியமாக பெண்களுக்கு அனுப்புங்க. நம்ம வீட்டு பெண்களுக்கு வந்து இந்த வீடியோ அதிகமாக போகும்போது தான் நம்ம எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தோம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி தெரிய என்ன சொல்கிறது நம்ம ஜாதியை விட்டு வெளியே போய் நம்ம பசங்களுக்கு நிறையா பொண்ணு கிடைக்காமல் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாறி திரும்ப அந்த ஒரு குலப்பற்று இனப்பற்று இருந்தால் தான் அவங்க தன் ஜாதி விட்டு வெளியே போக மாட்டாங்க. இன்றைக்கி நிறையா பெண்கள் வெளியே போகிறாங்க. அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா இந்த குலப்பெருமையை இவ்வளோ பெருமையான சமூகம் நாம் அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு வந்து குலப்பெருமை ஏற்பட்டால் தான் அதையெல்லாம் தடுக்க முடியும். மறக்காமல் இதை வந்து அதிகமான பெண்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துங்க. இண்டிவிஜுவலாக தனித்தனி வாட்ஸ்அப்பை அனுப்பிச்சுடுங்க. இந்த வீடியோவோட லிங்க் எடுத்து யூடியூப்போட லிங்க் எடுத்து தனித்தனியாக பெண்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ நம்ம இன பெண்கள் அவங்களுக்கு கூற அனுப்பிச்சி வைங்க. கம்பல்சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. மறக்காமல் பெல் பட்டன் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம்.